இந்த வீடியோ பார்த்துட்டு எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விஜய் தேவர் கொண்ட நடிப்பில் இன்றைக்கி ரிலீஸ் ஆன படம் டியர் காம்ரேட், அந்த படத்தோட ரிவ்யூ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ரெடியாக இருக்கீங்களா? மைத்ரி மூவி மேக்கர்ஸ் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் பாபியா விஜய் தேவர் கொண்ட நடிச்சிருக்காரு, அண்ட் லில்லியா ராஷ்மிகா மந்தனா நடிச்சிருக்காங்க. இவங்க இதுக்கு முன்னாடி ஒரு படத்தில் ஜோடி சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. அப்பயும் வந்து அவங்களோட காம்பினேஷன் செம்ம சூப்பராக இருக்கும். அதே மாதிரி தான் இந்த படத்துலையும், குறிப்பாக வந்து அவங்களோட லவ் சீன்ஸ், எமோஷன் சீன்ஸ்லாம் வந்து ரெண்டு பேரோட பேர் வந்து பயங்கர சூப்பராக இருக்குது. ஸ்க்ரீனில் வச்சுக்கணும் வாங்காமல் நம்ம பார்க்க வைக்கிறது இவங்களோட பேர். அண்ட் இந்த படத்துக்கு ஜஸ்டின் பிரபாகர் அப்படிங்கிற ஒரு மியூசிக் போட்டிருக்காரு. இவர் இதுக்கு முன்னாடி வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஒரு பாடல் கொடுத்தவர் தான், அதாவது ஒரு நாள் கூத்து அப்படிங்கிற படத்தில் அடியே அழகே அப்படிங்கிற பாடல் கேட்டிருப்பீங்க. அந்த பாடலை கம்போஸ் பண்ணவர் தான் இந்த படத்தில் வந்து மியூசிக் டைரக்டர் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஆனால் படத்தில் வந்து மியூசிக் வந்து ஒரு பெரிய ஹைலைட்டாக இல்லை, பிஜிஎம் நல்லா இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த கதையில் வந்து ஒரு சூப்பரான ஒரு பாடல் ஹிட் ஆயிருந்துச்சுன்னா வந்து இந்த படத்துக்கு ரொம்ப ப்ளஸ்ஸாக அமைஞ்சிருக்கும். அது இந்த படத்தில் வந்து ஒரு மைனஸாக தான் நான் பார்க்குறேன். அர்ஜுன் ரெட்டி படத்துக்கு அப்புறமா நம்ம விஜய் தேவர்கொண்டோட மார்க்கெட் வந்து செம்ம பீக்கில் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அவர் நடிக்கிற எல்லா படமும் வந்து ஹிந்தியில் ரீமேக் ரைட்ஸ்லாம் கேட்டுட்ருக்காங்க. அதே மாதிரி இந்த படத்துக்கும் ஹிந்தியில் ஃபிலிம் மேக்கராக இருக்கிற கரண் ஜோஹர் வந்து இந்த படத்தோட ஹிந்தி ரைட்ஸ் வாங்கியிருக்காங்களாம். தொடர்ந்து மூணாவது வாட்டி விஜய் தேவர்கொண்டோட படம் ஹிந்தியில் ரீமேக் ஆக போகுது. இது கண்டிப்பாக சவுத் இந்தியன் ஃபிலிம் ஃபர்டிலிட்டிக்கு வந்து ஒரு பெரிய பெருமை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ படத்தோட கதை என்ன, எப்படி ஸ்க்ரீன் பிளே ஹேண்டில் பண்ணியிருக்காங்க, படத்தில் எந்த விஷயம்லாம் நல்லா இருக்குது, எந்த விஷயம் கொஞ்சம் டல் அடிக்குது அப்படிங்கிற விஷயத்தில் நான் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ படத்தோட கதை ஸ்பாய்லர் இல்லாமல் எவ்வளோ கம்மியாக சொல்ல முடியுமோ அவ்வளோ கம்மியாக நான் சொல்கிறேன். ஸோ இந்த படத்தில் பாபி அப்படிங்கிற கேரக்டரில் வராரு விஜய் தேவர்கொண்டா. அவர் வந்து அவரோட கேரக்டர் ஸ்ட்ரெச் வந்து ஒரு காலேஜில் படிக்கிற ஸ்டூடெண்ட்டு, ஆனால் அங்கே இருக்கிற கம்யூனிஸ்ட் பார்ட்டியில் வந்து ஈடுபாடாக இருக்கிறவர். அந்த ஊரில் ஏதாவது சண்டை ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட்டிகிட்டு போய் தட்டி கேட்டு அடித்து ரணகலம் பண்ணுற ஒரு கேரக்டரு. இதுதான் பாபியோட கேரக்டர். ராஷ்மிகாவோட கேரக்டர் என்னென்னா, அவங்களும் வந்து காலேஜ் போகிற ஒரு பொண்ணு, ஸ்டேட் லெவலில் வந்து கிரிக்கெட் பிளேயராக இருக்காங்க உமன்ஸ் டீமில். ஸோ அதுக்கப்புறமா வந்து கிரிக்கெட்டில் தான் சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிட்ருக்காங்க. இப்படியே ஆங்கிரியாக ரகடாக எல்லாரையும் வந்து அடித்து துவம்சம் பண்ணுற விஜய் தேவர்கொண்டாக்கும் ஒரு ஸ்டேட் லெவல் கிரிக்கெட் பிளேயராக இருக்கிற ராஷ்மிகா மந்தனாக்கும் எப்படி காதல் ஏற்படுது அப்படிங்கிறது இந்த படம். அதுக்கப்புறமா அவங்க காதல் உள்ள இருக்கிற எமோஷன்ஸ்லாம் காட்டுறாங்க, அண்ட் அவங்கவுங்களோட கேரக்டரில் என்னென்ன விஷயங்கள்லாம் வருமோ அதெல்லாம் வெளிப்படுத்தியிருக்காங்க. மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு அவுட்லைனாக ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸாக பார்க்குறப்ப எப்படி இருந்துச்சுன்னா, அர்ஜுன் ரெட்டி படத்தையும் ரீசெண்டாக தமிழில் ரிலீஸ் ஆன ஸ்பேடு ராஜா இதே ராணி படத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு ஸ்டோரி பண்ண எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இந்த படம் இருந்துச்சு. இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அர்ஜுன் ரெட்டி படத்துலையும் வந்து அந்த ஹீரோவோட கேரக்டர் எப்படின்னா ஷார்ட் டெம்பர், அதிகமாக கோவப்படுவார், அதுதான் ஒரு கேரக்டர் ஸ்கெட்சாக இருக்கும். அதுலேருந்து அந்த ஒரு விஷயத்தை இந்த படத்தில் எடுத்திருக்காங்க. அண்ட் ஸ்பேடு ராஜா எதிராணி படத்தில் வந்து அதே மாதிரி தான் கோவப்படுற ஒரு ஆள், ஆனால் வந்து வாழ்க்கையில் வெக்ஸ் ஆனதுக்கப்புறமா வந்து பைக் ரைடு போவார் ஹிமாலயாஸுக்கு, லே லடாக் அந்த மாதிரி ஏரியாவுக்கு போவார். போயிட்டு வரப்போ ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக அவருக்கு ஆகும், அவரோட கேரக்டர் மாறும். ஸோ அதே கதையும் வந்து இந்த படத்தில் இருக்குது. ஸோ ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ண ஒரு கலவையாக தான் இந்த படத்தை நான் பார்த்தேன். இருந்தாலும் இந்த படத்தில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹீரோயினோட ஒரு ரோல் தான், உமன்ஸ் கிரிக்கெட்டராக இருந்து அவங்க ஃபீல்டில் ஃபேஸ் பண்ணுற அந்த சுச்சுவேஷன் பேட் ஐடியாஸ்லாம் வந்து இந்த படத்தில் சூப்பராக போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. அண்ட் உமன்ஸுக்கு ஒரு நல்ல கருத்து சொல்லியிருக்காங்க, குறிப்பாக உமனை சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிற கருத்தையும் வந்து இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. இந்த கருத்து இந்த படத்துக்கு மட்டும் ப்ளஸ் இல்லைங்க, சமுதாயத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்லலாம் இந்த கருத்து. விஜய் தேவர்கொண்டோட படங்களில் வழக்கமாக வர்ற மாதிரி சிகரெட் பிடிக்கிற சீன் இந்த படத்தில் அதிகமாகவே இருக்குது. ஓப்பனிங் சீனே வந்து அவர் வாயில் தம் வச்சுக்கிட்டு ஒரு ரெஸ்ட்ரூமில் ஒன்று கடிச்சிட்ருக்காரு, அப்பயே ஃபைட் ஆரம்பிச்சிருச்சு. அந்த இடத்துலேருந்து ஃபேஷ்பேக் போட்டு படத்தை ஆரம்பிக்கிறாங்க. படத்தோட கதை அப்படி நல்லா தான் நவருது, ஆனால் இருந்தால் கூட நம்ம ஆடியன்ஸாக பார்த்துட்டு இருக்கப்ப ரொம்ப நேரம் ஸ்டோரி சொல்கிற மாதிரியே இருக்குது. நடுவில் வந்து ஒரு என்கேஜ்மெண்ட்டான ஃபேக்டர் எதுவுமே இல்லை. படத்தில் காமெடி கூட அவ்வளோ இல்லை. பாடல்கள் நடுவில் வர்றப்ப அந்த பாடல்கள் ஆச்சும் நம்மளை திருப்திப்படுத்தும் சொல்லிட்டு நம்ம ஆர்வமாக பார்த்தா அந்த பாடல் கூட முக்கிய தான் இருக்குது. ஆனால் சினிமோட்டோகிராஃபி சைடு அண்ட் அந்த வீடியோ காட்சி அமைக்கிற சைடு வந்து சூப்பராக தான் அமைச்சிருக்காங்க. கலர் டோன் சூப்பராக இருக்குது, அவங்க எடுத்த விதம் நல்லா இருக்குது. ஆனால் அந்த ஃபுட்டேஜுக்கெலாம் வந்து ஆடியோ ஒழுங்காக சிங்க் ஆகலை அப்படிங்கிறது என்னோட கருத்து. ஒருவேளை தமிழ் டப்பில் நான் இந்த படத்தை பார்த்ததுனால அப்படி எனக்கு தோணாலும் தோணியிருக்கலாம். அதே மாதிரி இந்த படத்தை பார்க்குறப்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் இல்லைன்னு சொன்னோம் இல்லையா, அது ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, படத்தோட கதை வந்து நிறைய டைம் ரிப்பீட் ஆன ஒரு கதை தான். அதே மாதிரி ஹீரோ ஹீரோயின் மீட் பண்ணுற சீக்வன்ஸ் கூட வந்து நிறைய தமிழ் படங்களில் நிறைய வருஷம் நம்ம பார்த்தாச்சு. அது என்ன சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹீரோவான விஜய் தேவர்கொண்டா அவர் வீட்டில் இருப்பார். வெளியூர்லேருந்து அவங்களோட சொந்தக்காரங்க வீட்டுக்கு வர்றவங்க தான் ராஷ்மிகா. பார்த்தீங்கன்னா விஜய் தேவர்கொண்டாவும் ராஷ்மிகாவும் வந்து பக்கத்து வீடாக இருப்பாங்க. ஆல்ரெடி சின்ன வயசில் ரெண்டு பேருக்கும் தெரிஞ்சிருக்கும். இதுதான் வந்து இவங்களோட லவ் போர்ஷனுக்கான லிங்காக வைக்கிறாங்க. ஸோ இந்த ஃபேக்டர்லாம் வந்து நிறைய நம்ம தமிழ் படங்களை பார்த்ததுனால இந்த படத்தை பார்க்குறப்ப நம்மளுக்கு கொஞ்சம் போர் தான் அடிக்குது. அண்ட் ஓவராலாக படத்தில் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு ரெண்டு லவ்வர்ஸ்குள்ளே இருக்கிற அந்த ஒரு எமோஷன், லவ், க்ரைங் சீன்ஸ் அதெல்லாம் வந்து ரொம்ப ராவாக காட்டியிருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் பெர்ஃபார்ம் பண்ணுற விதமும் வந்து சூப்பராக இருக்குது. அந்த எமோஷன்லாம் வந்து நல்லதாக இருக்குது. ட்ராமாட்டிக்
ஃபிலிம்ஸ்லாம் பார்த்தவங்களுக்கு அந்த சீன்ஸில் வந்து ரொம்ப இழுத்தடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அதுதான் வந்து ஆக்சுவல் எமோஷன்ஸு. இந்த மாதிரி எமோஷன்ஸ்லாம் வந்து கிளீனாக ராவாக எப்படி இருக்கும் அப்படி காட்டின இந்த படத்தோட டீம் வந்து ஹீரோவான விஜய் தேவர்கொண்டா, அதாவது பாபியோட கேரக்டரை வந்து ரொம்பவே எக்ஸாஜுரேட் பண்ணி காமிச்சிருக்காங்க. என்னதான் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் வர்ற ஒரு 100 பேரெல்லாம் அவரால் அடிக்க முடியாது. ஒன்று வந்து யதார்த்தம்னா யதார்த்தமே காட்டியிருக்கணும், இல்லை ட்ராமாட்டிக்காக காட்டுறாங்கன்னா அந்த மாதிரி காட்டியிருக்கணும். ரெண்டு கலந்து கலவையாக காட்டினதுனால பார்க்குற ஆடியன்ஸ்க்கு வந்து நிறைய சீன்ஸில் வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டரும் இல்லை, அண்ட் ப்ளஸ் வந்து கதையில் வந்து ஒரு இன்வால்வும் நம்மளால் ஆக முடியல. ஸோ ஓவராலாக இந்த படத்தோட வேர்டிக் என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இந்த படத்தை வந்து கண்டிப்பாக ஒன் டைப் ஒரு வாட்சபுளான ஃபிலிம் தான். அது யார் யாருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஆடியன்ஸும் போய் பார்க்கலாம், அதே மாதிரி விஜய் தேவர்கொண்டா ஃபேன்ஸ் ராஷ்மிகா ஃபேன்ஸில் வந்து கண்டிப்பாக இந்த படத்தை லைக் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களோட ஸ்க்ரீன்ஸ் ப்ரெசன்ஸ் வந்து பயங்கர சூப்பராக இருந்துச்சு. குறிப்பாக எனக்கு ராஷ்மிகாவோட ஆக்டிங் வந்து பயங்கர சூப்பராக இருந்துச்சு, அவங்களோட காஸ்ட்யூமும் வந்து சூப்பராக போட்டிருந்தாங்க. இந்த படத்தில் சினிமட்டோகிராஃபி சூப்பராக இருந்துச்சு. இந்த படத்தில் நடித்த ஆக்டர்ஸ்லாம் வந்து அவங்களோட வேலையை தரமாக பண்ணியிருக்காங்க. மெயின் கேரக்டர்ஸ் மட்டும் இல்லாமல் கூட நடித்த சைட் ஆர்டிஸ்ட்டும் வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க. குறிப்பாக விஜய் தேவர்கொண்டா கூட ஒருத்தர் ஃப்ரெண்டாக வருவார், அவர் நடித்த விதமும் வந்து நல்லா இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி அர்ஜுன் ரெட்டியில் விஜய் தேவர்கொண்டாக்கு ஜோடியாக ஒருத்தர் வருவார், அதாவது ஃப்ரெண்டாக ஒருத்தர் வருவார், அவரோட ஆக்டிங் வந்து பெருசாக பேசப்பட்டுச்சு. அதே மாதிரி இவரோட ஆக்டிங் வந்து நல்லா பெருசாக பேசப்படும். அண்ட் படத்தில் என்னென்ன விஷயம் நல்லா இல்லைன்னா மியூசிக் வந்து பெருசாக வந்து இந்த படத்துக்கு எதுவுமே உதவி செஞ்ச மாதிரியே தெரியல. ஸ்க்ரீன் பிளே வந்து பயங்கர ஒரு போரிங்கான ஸ்க்ரீன் பிளேவாக இருந்துச்சு. அண்ட் இதே மாதிரி கதையம்சம் கொண்ட நிறைய படங்கள் தமிழ் சினிமா நம்ம பார்த்ததுனால இந்த படம் வந்து பெருசாக எந்த ஒரு பாதிப்புமே வந்து நம்ம மனசில் ஏற்படுத்தலை. எமோஷன்ஸ்லாம் வந்து இந்த படத்தில் நல்லா ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. ஆனால் கூட ஹீரோட கேரக்டர் ஸ்கெட்சை வந்து ரொம்பவே எக்ஸாஜரேட் பண்ணியிருந்தாங்க. டோட்டலாக இந்த படத்தில் வந்து பெருசாக டிஃப்ரெண்ட்டாக வந்து எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸுமே நம்மளுக்கு கிடைக்காது. சும்மா நம்மளுக்கு ஃப்ரீ டைம் இருந்துச்சுன்னா போய் இந்த படத்தை பார்க்கலாம். குறிப்பாக இந்த படத்தை பார்க்குறதுக்கு விஜய் தேவர்கொண்டாவோட கேர்ள் ஃபேன்ஸ்லாம் வந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க. அவங்களுக்கு இந்த படம் வந்து கண்டிப்பாகவே பிடிக்கும், ஏன்னா அவரோட ஸ்க்ரீன் பர்சன் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. அதே மாதிரி நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ராஷ்மிகாவோட ஸ்க்ரீன் பர்சன்ஸ் வந்து பயங்கர சூப்பராக இருந்துச்சு. மொத்தத்தில் இந்த படத்தில் உள்ள பாபி லில்லி இந்த ரெண்டு கேரக்டருக்குள்ளே இருக்கிற லவ் வந்து சூப்பராக சொல்லியிருந்தாங்க. எமோஷன்ஸ் வந்து பயங்கரமாக கன்வே பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சேடாக இருக்கிற சீன்ஸ்லாம் வந்து ஆடியன்ஸே சைலண்டாக உட்காந்து அந்த படத்தை பார்த்தாங்க. என்ன தான் எமோஷன்ஸ்லாம் இப்படி ஹேண்டில் பண்ணாலும் ஓவராலாக படத்தோட டெக்னிக்கல் விஷயத்தில் இந்த படத்தோட டீம் கோட்டை விட்டாங்க. அதுதான் வந்து நிரந்தரமான ஒரு உண்மைன்னு சொல்லுவேன். ஏன்னா வந்து மியூசிக் டிபார்ட்மெண்ட் கவனிக்கல, ஒன்று ஒழுங்காக இருந்தது வந்து சினிமாட்டோகிராஃபி மட்டும்தான். இந்த படம் கண்டிப்பாக ஒன் டைம் வாட்சபிள் தாங்க. இந்த படத்தில் இன்னும் கொஞ்சம் மெனக்கட்டு டெக்னிக்கல் விஷயங்கள்லாம் இன்னும் சூப்பராக பார்த்துட்டு தமிழுக்கு ஏற்ற மாதிரி கன்வெர்ட் பண்ணி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படம் வந்து கண்டிப்பாக சூப்பர் டூப்பர் ஹிட்டாக விஜய் தேவர்கொண்டாவோட கேரியரில் அமைஞ்சிருக்கும். இந்த படம் ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகிறது வந்து ஒரு கேள்விக்குறி தான். பார்ப்போம் இந்த படம் வந்து ரெண்டு நாள் மூணு நாள் ஓனதுக்கு அப்புறமா என்ன ரிவ்யூஸ் வருது அப்படிங்கிறத. ஸோ இந்த படத்தை நீங்கள் பார்த்துட்டீங்களா, படம் எப்படி இருந்துச்சு, நீங்கள் இந்த படத்தை பற்றி என்ன ஃபீல் பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து இதே மாதிரி அடுத்த ரிவ்யூவில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். ஸோ அதோடய முழுந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் நான்.